நம் சாரஹா அப்படின்னா ஸ்பைன் அர்த்தம். சாரவச்சனம் கிராத்தாரச்சுனியத்துலேருந்து கேண்டோ ஒன்னில் எடுத்திருக்க ஒரு எட்டு ஸ்லோகம் நம்மளுக்கு இருக்கு. சாரவச்சனம் கிராத்தார்ஜுனியம் நாம மகாகாவியம் மகாகவி பாரவினா விரச்சித்தம். மகாகவி பாரவினால் எழுதப்பட்ட கிராத்தார்ஜுனியம்ங்கிறது ஒரு மகாகாவியம். கிராத்த வேஷதாரிணா சிவேன சக அர்ஜுனா சங்கரக அத்த வர்ணித அஸ்தி. கிராத்த வேஷம் போட்டு அப்படின்னா வேடுவன் வேஷம் போட்டு ஹண்டராக மாறி லார்ட் சிவா வந்து பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் யாருக்கு அப்படின்னா அர்ஜுனனுக்கு. அதனால தான் இதோட பேர் புக்கோட டெக்ஸ்டோட பேர் வந்து கிராத்த அர்ஜுனியம்னு பேர். அத்தையவ அஸ்ய கிரந்தசே கிராத்த அர்ஜுனியம் இது நாம அபவத். அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. காவியே அஸ்மின் அஷ்டாதச சர்க்காக சந்தி. இந்த காவியத்தில் 18 சர்க்கங்கள் கேண்டோஸ் இருக்கு. அத்த பிரஸ்துத பாட்டியபாக பிரதம சர்க்காத் ஸ்வீகிருத்தாக. இப்போ இருக்கக்கூடிய பாட்டியபாகம் வந்து லெசன் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் கேண்டோ வனவாச சமயம் யுதிஷ்டிரா துரியோதனசிய ராஜ்ய பரிபாலனம் ஞாத்தம். வனவாச சமயத்தில் யுதிஷ்டிரன் துரியோதனனோட ராஜ்ய பாலனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாரம் நியோசித்தவான், ஒரு ஸ்பை அப்பாயின் பண்ணுறாரு. சகாச்சாரக அந்த ஸ்பை வந்து துரியோதனசிய ராஜ்ய பரிபாலனம் ஞாத்தம். துரியோதனோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு துவைத்தவனே துவைத்தவனத்தில் வந்து யுதிஷ்டிரம் உபகமிய நிவேத்தியமானம் தஸ்ய வச்சனமேவ சாரவச்சனம். அவன் சொல்கிற வேர்ட்ஸ்னால் சாரவச்சனம். ஃபஸ்ட்டு ஸ்லோகா என்னன்னு பார்ப்போம். கிரியாசு யுக்தைஹி நிருப சாரச்சுஷோ ந வஞ்சனீய பிரபாவோ அனுஜீவிபிஹி. நிருப ராஜா எப்பவுமே கிரியாசு யுக்தைஹி அனுஜீவிபிஹி சாரச்சுஷா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்பயுமே அவர் அப்பாயிண்ட் பண்ண ராஜா அப்பாயிண்ட் பண்ண ஸ்பைஸோட விஷயங்களையே கண்ணாக வச்சுக்கிறதுனால தான் ராஜாக்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பையெல்லாம் ராஜாவோட என்ன சார் கண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸ்பைஸை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால ஸ்பை யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவனை வஞ்சிக்கக்கூடாது. அதோ அர்ஹசி ஷந்தும் அசாது சாதுவா ஹிதம் மனோகரீச்ச துர்லபம் வச்சஹா. ஹிதம் துர்லபம் வச்சஹா, ஏதாவது சந்தோஷமான வார்த்தைகள்னாலும் மனோகரமான வார்த்தைகள்னாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மை மற்றவர்களுக்கு நன்மை செய்யதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதமானதாகவும் இருக்கணும் பிரியமானதாகவும் இருக்கணும்னா அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் நான் எது ரைட்டு எது ராங் அப்படிங்கிறத பிரித்து பார்த்து கரெக்டாக சொல்லுவேன். இது ஒன்று வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிற வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சாரன் சொல்கிறான். செகண்ட் ஸ்லோகா ச கிம் சகா பேட் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு சொல்கிறான். சாது ந சாஸ்தி வோ அதிபம் யஹ அதிபம் ஹிதாத் ந வஹ சம்ஸ்ருணோ ச கிம் பிரபுகு. அதாவது கிம் பிரபுகுனா மோசமான ஒரு ராஜா, கிம் சகா அப்படின்னா மோசமான ஒரு ஃப்ரெண்டு, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மினிஸ்டர். மினிஸ்டரும் ஃப்ரெண்டு எப்படி இருக்குன்னா பரஸ்பரம் ஐடியாவோடு இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணும். அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகலை அப்படின்னா இவரோட வார்த்தைகள் அவர் கேட்கலை அப்படின்னா அவன் என்ன அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படிங்கிறாங்க. அரசனோட வார்த்தைகளை வந்து அமாத்தியன் அதாவது மினிஸ்டர் ஒத்து போகலை அப்படின்னா அவன் என்ன மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சதா அனுகூலோஹி குருவத்தை ரதிஹி, ரெண்டு பேரும் வந்து அனுகூலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். நிருப்பேஷு அமாத்தியேஷு ச நிருப்பகனா ராஜா அமாத்தியகனா மினிஸ்டர் சர்வசம்பதா. அவர் ரெண்டு பேரும் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள்கிட்ட அந்த நாட்டில் செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஸ்லோகா நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக. இங்கே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நிசர்க துர்போதம், அது இயற்கையிலேயே வந்து அவன் இங்கே அவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது யார் ராஜாவோட மனசில். அபோத விக்லவாகனா அவன் மைண்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சா, நான் இந்த சென்ஸ் சாரன் நினச்சா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. பூபத்தினாம் குவ சரித்திரம், பூபதியோட சரித்திரம் எங்கே இருக்குது, குவ ஜந்தவக என்ன மாதிரி ஜந்தம் எங்கே இருக்குது, எனக்கு இருக்கக்கூடிய சின்ன அறிவினால ராஜாவோட மனசில் இருக்கக்கூடிய ராஜா இயற்கையாகவே ராஜா எல்லாத்தையும் மறைச்சிப்பார், அவர் முகத்தில் காட்டிக்க மாட்டார் அவரோட வருத்தத்தை, அதை எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்,
தவ அனுபவ அயம் வேதி எத் மயா நிகூட தத்துவம் நயவர்த்ம வித்வஷாம். அதாவது இப்போ கூட நான் துரியோதனோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அது தவ அனுபவா உன்னோட அனுபவத்து மூலமாக தான் எனக்கு அது கிடச்சது அப்படின்னு சொல்லி சாரன் சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 4. அசக்தம் ஆராதயதோ யதா இயம் விபஜ்ய பக்தியா சம பக்ஷபாதையா. பிரித்து பார்த்து, பக்ஷபாதம் அப்படின்னா ஒரு பக்கமாக ஒன் சைட் பண்ணுறது, சம பக்ஷபாதம் அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. என்ன அப்படின்னா குண அனுராகாதீது சக்கியம் ஈவான பாதித்தோசி த்ரிகுணா பரஸ்பரம். இதில் த்ரிகுணம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மூணு குணம் இருக்கு இல்லையா, அந்த அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூணு குணம் இருக்கு இல்லையா, அதாவது தர்ம அர்த்த காமம், இந்த மூணும், இந்த மூணுமே ஈக்குவலாக வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இல்லை இன்கேஸ் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டேபிளாக வச்சுக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் துரியோதனன் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான்னா, துரியோதனன் மூணையுமே விபக்தியை பிரித்து பார்த்து ஒன்னோட ஒன்று சேராமல் பக்தியோடு தனித்தனியாக அனுஷ்டிக்கிறானா, அதனால தான் அவனுக்கு எல்லாமே ஒன்று கொண்டு குறையாமல் அழியாமல் இருக்குது, பரஸ்பரம் பாதனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸ்லோகா நம்பர் 5. நிரர்த்தியம் சாம ந தான வர்ஜிதம். சாம அப்படிங்கிற டெர்மினாலஜிக்கு எல்லாருக்குமே தெரியும், மியூசிக்னு அர்த்தம். ஸோ இனிமையான வார்த்தைகளை சொல்கிறான் மக்கள்கிட்ட. நம்ம நாலு விஷயம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா சாம தான தண்ட பேதம் அப்படின்னு இருக்குது. சாம அப்படின்னா ரொம்ப இனிமையாக பேசுகிறது, தானம் அப்படின்னா இது கொடுக்கறது, தண்டம் அப்படின்னா கையில் தடி எடுக்கிறது, பேதம் அப்படின்னா சண்டை போட்டு கொள்வது. இந்த நாளில் அவன் எதை கடைபிடிக்கிறான் துரியோதனன் அப்படின்னா, ஒரு தடவை கூட அவன் தானம் கொடுக்காம நல்ல சொல் சொல்லாமல் மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறது இல்லை. ந பூரி தானம் விரரஹிய சத்கிரியாம். எப்போ பார்த்தாலும் சத்கிரியா அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல மரியாதையோடு எல்லாத்தையும் அணுகிறானா, நல்ல வார்த்தைகளை சொல்கிறானா, ப்ளீஸிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். அட் த சேம் டைம் அவனுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுத்துட்றான். அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான ஒரு பொருளையும் கொடுக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசன் பிடிச்சமான பொருளையும் கொடுத்து மரியாதையும் கொடுத்தா அவனை விட்டு போகுமா? ஸோ அவனுக்கு பிடிக்காத பொருள் கொடுத்தா அவனை அட்ராக்ட் பண்ண முடியாது, பிடிச்ச பொருளையும் அட் த சேம் டைம் மரியாதையும் சேர்ந்து கொடுத்துட்டா அரசனை நம்பியே இருப்பாங்க மக்கள் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான். ஆனால் பரிவர்த்தந்தே தசிய விசேஷ சாலினி குணானுரோதேன வினாத்தன சத்கிரியாம். எப்பயுமே தானம் இல்லாமல் எந்த சத்கிரியாவும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸ்லோகம் நம்பர் 6. வஸ்துனி வாஞ்சன்ன வஷீன மன்யுனா ஸ்வதர்ம இத்தியவ நிவர்த்த காரணா குருபதிஷ்டேன ரிபௌ சுதௌ வா நிகந்தி தண்டேன ச தர்ம விப்ளவம். இப்பையும் இவன் ஏற்கனவே சொன்னா இல்லையா, என்னோடய வார்த்தைகள் ஹிதமாகவும் இருக்காது மனோகரமாகவும் இருக்காது, ரெண்டும் சேர்ந்துருந்த கஷ்டம்னு இப்போ சொல்கிற வார்த்தை அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா வஸ்துனி, வஸ்துனா பணம், வஸ்துனி வாஞ்சன் வசி, வஸ்து விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. பணத்தை விரும்புகிற ராஜாக்கள்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குற்றவாளிகளுக்கு பெருசாக அபராதம் கொடுப்பாங்க, நார்மலாக கோபத்தினால குற்றவாளிகளை தண்டிப்பாங்க. ஆனால் இந்த துரியோதனன் ரெண்டையும் விட்டுவிட்டு தண்டிக்கிறதுக்கு காரணமாக யோசிக்கலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லிச்சோ, ஸ்கிரிப்சர்ஸ்னால் குரு உபதேசம் என்ன சொல்லிச்சோ, அது எளிமையாக இருந்தாலும் சரி, ரிப்புவாக இருந்தாலும் சரி, சுதகத்தன் மகனாகவே இருந்தாலும் சரி, அது என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கடைபிடிக்கிறானான். ஸோ பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே அவன் கடைபிடிக்கிறனால அவன் சிறந்த ஒரு பொசிஷனுக்கு அடையினான். நிகந்தி தண்டேன சக தர்ம விப்ளவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்ம விப்ளவம்னா தர்மத்தை மீறி நடந்துக்கிறது, விகந்தி தடுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரொடெக்ட் பண்ணிடுறான், அப் தர்மத்தை தாண்டி போகிறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க, அவன் தன்னோட பையனாகவே இருந்தாலும் பகைவனாகவே இருந்தாலும் ரெண்டு பேரையும் சமமாகவே மதிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்லோகா நம்பர் 7. விதாய ரக்ஷான் பரிதா பரேதரான்ங்கிதா ஆகாரம் உபைத்தி ஷங்கிதா கிரியாபவர்கேஷு அனுஜீவி சாத்கிருதாக கிருதஜதாமசிய வதந்தி சம்பதா. இதுவும் துரியோதனோட இன்னொரு குவாலிட்டியை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
எந்த ராஜாவையும் அவன் வந்து ஈஸியாக என்ன பண்ணக்கூடாது, பரேதரான் பர இத்தரான்னு சங்கிதா அனுசங்கிதா, அது சங்கான டவுட்ஃபுல்லாக இருக்கிறது. அவன் வந்து உடனே நம்பிடக்கூடாது, அவன் நம்பலை அப்படிங்கிறத காட்டிக்கவும் கூடாது. அவன் காட்டாமல் இருக்கிறது தான் அவனோட முகத்தில் வந்து ஸ்பெஷலே. அப்போ ஒரு ராஜா எப்பயுமே என்ன இருக்கணும், அவன் வந்து பரேஷு சங்கிதகவா ந சங்கிதகவான்றது ந உபைதி, அதை காட்டக்கூடாது. கிரியா உபவர்கேஷு ஜீவிந்தா சாத்கிருதாக கிருதஜதா மதந்தி சம்பதாக, அப்படி காட்ட முடியாமல் அவன் இருக்கிறனால தான், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவன் இருக்கிறனால தான் அவனோட முகத்தோற்றத்தை பார்த்துட்டு ரொம்ப பெரிய பெரிய நண்பர்கள் கூட அவனை விட்டுட்டு போக மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருச்சுன்னா போயிடுவாங்கல்ல. ஒன்று அவன் சன்மானம் நல்லா கொடுக்குறான், அதே மாதிரி மரியாதையும் கொடுத்துட்றான். இதனால் என்ன பண்ணுறான், பீப்புள் அட்ராக்ட் பண்ணிடுறான். அவங்கள பற்றின விஷயங்களை நெகட்டிவாக நினச்சிக்கிட்டாலும் அதை வெளியில் முகத்தில் காட்டிக்கிறாத ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி துரியோதனன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எய்த் ஸ்லோகா. அனாரதம் தேன பதேஷு லிம்பிதா விபஜ்ய சம்யக் விநியோக சத்கிரியாக பலந்தி உபாயாக பரிபிருத்திய திருபேத்திய சங்கர்ஷம் இவ அர்த்த சம்பதா. கடைசியில் இருக்க குவாலிட்டி என்னன்னு பாருங்களேன், எந்த ஒரு பிளேஸ்லேயும் ஏதாவது ஒரு உபாயம் எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அனாரதம் தேன பதேஷு லம்பிதாக விபஜ்ய சம்யக் விநியோக சாத்கிருதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துரியோதனால பதேஷு சம்யக் விபஜ்ய தேவைப்படுற இடத்துல கரெக்டாக விபஜ்ய விநியோக சத்கிரியாக நல்ல சத்கிரியத்தை கரெக்டாக பண்ணிடுறாங்க. லம்பிதாக உபாயாக அவங்ககிட்ட வித விதமான உபாயங்கள்லாம் இருக்கும் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சங்கர்ஷ உபயத்தை ஏற்றி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு உபாயமும் ஒவ்வொன்றை விட ஸ்பெஷலாக இருக்குமா. பரிவிருத்திய ஆயத்தி நல்ல லாங் டேர்மில் வந்து யோசிக்கிற மாதிரி நிறைய செல்வம் எடுத்து எப்போதுமே கொடுத்துட்றான் அப்படின்னு என்ன அர்த்தம், தானம் கொடுக்கறத இப்போ அவனோட தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணுறதில்ல, எதிர்காலத்தையும் நினச்சி பூர்த்தி பண்ணுறது அப்படின்னா அவன்கிட்ட எல்லாருமே நண்பர்கள் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.